பாப்பா தம்பி, பாத்ரூம் நல்லாச்சு? ஒன்றும் இல்லை அங்கிள், வீட்டில் எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சு, ஸோ அதான் வெளியவே வர முடியல. என்னப்பா சொல்கிற, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொரோனாவா? ஆமா, நீங்கள் தான் எல்லோரும் ஏசப்பா ஏசப்பா தானே இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கெலாம் அப்புறம் எப்படி உங்கள் ஏசப்பா அலோவ் பண்ணார்? ஆ, இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க அங்கிள். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த உலகத்தில் நமக்கு என்ன விதமான உபத்திரங்கள் வந்தாலும் இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்காருன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க அங்கிள். தம்பி, ஏசப்பா நம்ம கூட இருந்தாலும் நீங்கள் தான் ரொம்ப பக்தியான குடும்பம் ஆச்சு. உங்கள் குடும்பத்துக்கு எப்படி கொரோனா வைரஸ் வர விட்டாரு? ஆ அங்கிள், நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமா சொல்கிறேன். பைபிளில் ஜோப் பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா செழிப்பாக இருக்காரு, ஏசப்பாக்கு நல்லா உண்மையாகவும் இருக்காரு. ஆனால் ஒரே நாளில் அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் சுத்தம் போய் அவருக்கும் நோய் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுறாரு. அந்த நேரத்தில் அவர் ஏசப்பா வந்து அவர் முணுமுணுக்கலை. அதனால தான் ஏசப்பா வந்து அவரை குறித்து சாட்சியாக சொன்னார். ஓகேயா, இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம முணுமுணுக்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக ஏசப்பா வந்து நம்மளை குறித்து சாட்சியாக சொல்லுவார் அங்கிள். எல்லாம் சரிதான் தம்பி, ஆனால் துன்பத்தில் எப்படி கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அது எப்படின்னா அங்கிள், ஏசப்பா நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் முடியும்.